இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் கூட அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நம்ம எல்லோரும் கடைசி காலத்தில் இருக்கோம். அதாவது மும்பையில் ரஃபேல் சாம்வேல் அப்படின்னு ஒரு இளைஞன் என்ன சொல்கிறான்னு, கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளாலும் அவங்க அப்பா அம்மாவுமே கிறிஸ்தவங்க தான். அவங்க என்ன, அந்த இளைஞன் என்ன சொல்கிறான்னா, என்ன கேட்காம எப்படி என்னோட பெற்றோர்கள் வந்து என்னை வெக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து என்ன கேள்வின்னே தெரியல. 27 வயசாயிட்டு ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு இளைஞன் இப்படி அந்த கேள்வி கேட்டு, இதற்காண்டி அவங்க பேரண்ட்ஸை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னும் அந்த இளைஞன் வந்து சொல்லியிருக்கான். இதை பற்றி அவங்க பெற்றோர்கிட்ட கேட்கும்போது, என் பையன் இப்படி ஒரு கேஸ் போடுறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வழக்கறிஞர்களாம். அதனால் அவன் என்ன கேஸ் போட்டாலும் நாங்கள் வந்து அதை நாங்கள் சமாளிச்சிருவோம். நாங்கள் அவன்கிட்ட முத கேள்வி என்ன கேள்வி கேட்க போகிறோம்னா, எப்படி அவன்கிட்ட அந்த டைமில் கேட்க முடியும், கேட்டு என்ன பெறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள், நீர் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும் தாயிடம் நீ என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்று வினோபனுக்கு ஐயோ கேடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இப்படிப்பட்ட பசங்க வந்து கடைசி காலத்தில் வர்றதா ஏற்கனவே பைபிளில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் தெள்ள தெளிவாக போட்டிருக்கு. கடைசி காலத்தில் இருக்கும் அந்திகிறிஸ்து வந்து ஆட்டி படைச்சிட்ருக்க காலம். நம்ம வந்து நம்மளை தான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெற்ற பொண்ணு பையன் யாருன்னு கூட பார்க்காம பெற்ற மகள் மகனையே கொல்கிற காலத்தில், கடைசி காலங்கிறதுனால தவறான பழக்கம் தவறான உறவுகளுக்காக சொந்த மகளையே வந்து கொல்கிற காலத்தில் இருக்கும். இதையும் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு. அதன்படி நம்ம வந்து இனி வரும் காலங்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நம்ம சுவிசேஷம் வந்து இன்னும் செல்ல முடியாத இடம் ஏகப்பட்டது இருக்குது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த RSS போன்ற அமைப்புகளில் எவ்வளோ எதிர்ப்பு, சபைகளை அழிக்கிறது அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்படி நடக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சபை அழிச்சிட்ருக்காங்க, எரிச்சிட்ருக்காங்க. இந்த ஆட்சி வந்து அகன்று ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கும் சரி அனைத்து மக்களுக்கும் நலன் பெற ஒரு நல்ல ஆட்சி அமைந்திட நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். இது கண்டிப்பாக நடக்கும். கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ளே அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்க வந்து வளராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அங்கே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் போகிறதுக்கும் கிறிஸ்தவம் வளர்கிறதுக்கும் நாம் அனைவரும் ஜெபித்து இன்னொரு நாட்களில் ஒரு நல்ல ஆட்சி அமைந்திட கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி.